தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மே 25 புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மே 25 புயலாக வலுப்பெறும் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மே 26 மாலைக்குள் கடுமையான சூறாவளி புயலாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26 மாலைக்குள் கடுமையான சூறாவளி புயலாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, இப்ப வங்கக்கடல்ல புயல் உருவாக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது, இது பற்றி விரிவான தகவல்கள் என்ன, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை தகவல்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க? வணக்கம் பூர்ணிமா. வங்கக்கடலில் நேற்று காலை 5:30 உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்களா விரிகுடாவில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்களா விரிகுடாவில் நன்கு குறிக்கப்பட்ட இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை வங்களாவிரிகுடாவின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குவிய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து கிழக்கு மத்திய விரிகுடாவில் வருகின்ற 25 புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து வங்களாதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையை மே 26 மாலைக்குள் கடுமையான சூறாவளி புயலாக வலுவடையும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல தற்போது கன முதல் மிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் புயலாக மாறக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வருகின்ற 26 கடுமையான சூறாவளி புயலாக மாறக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.